Hi, with a good day. This is Pramila. Welcome to our channel. Anyone can cook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக புதுசாக வேணும்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெய்லி இந்த இட்லி தோசையை சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் வாங்க நம்மளோட டிஃபன் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 6 காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 பூண்டு பல் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே இந்த மீல் மேக்கர் தக்காளிலாம் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு 2 கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க. இதில் இந்த குட் கொலஸ்ட்ரால் வேலையை வந்து செய்ய விடாமல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் எப்படி நம்ம கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு சீக்கிரமாகவே அது குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நல்லா குக்காயிருக்கு. இதில் எப்படி செக் பண்ணலான்னா தக்காளியோட ஸ்கின்னு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா குக்காயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் கூட டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவருக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீட் ஃப்ளோர் 1 கப். நீங்கள் வீட் ஃப்ளோர் வேணான்னு நினச்சிங்கன்னா ரவா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ண ஒரு ஆனியன், ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், சால்ட் உங்கள் குவாண்டிட்டிக்கு தேவையான அளவு, இது கூடவே 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ஃபுட்டும் கூட. யூஸ்வலாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரியன்ஸ் டைம் அப்போ நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், லைக் ஸ்வெட்டிங், வாமிட்டிங், தூக்கம் வராது, மூட் ஸ்விங் ஆகும். ஸோ இது எல்லாமே மீல் மேக்கர் ரிலேட்டட் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம். லேடிஸ்க்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்கலாம் ஈஸியாக ரெகுலேட் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி குழி பணியார மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் தான். நான் பணியார மாதிரி தான் செய்ய போகிறேன். இதில் நீங்கள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் வாங்க நம்ம பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதை சிம்லே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கலர் ஈவனாக கிடைக்கும், அப்புறம் உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட மீல் மேக்கர் டிஃபன் ரெடி.
வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த என்னோடய எல்லா ஸ்வீட் ஹார்ட்ஸுக்கும் நன்றி. அப்படியே கூட கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.